வணக்கம். இன்னைக்கு 7:30 நம்ம இந்திய அணி வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிராக இரண்டாவது டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்தை போர்ட் ஆஃப் ஸ்பெயின் சிட்டியில் குயின்ஸ் பார்க் ஓவல் கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் விளையாட இருக்கிறாங்க. இப்படி இருக்க முதலாவது டெஸ்ட் மேட்ச் ஆட்டம் நம்ம யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ரொம்ப சுலபமான வெற்றியை ஜெய்ஸ்வால், ரோஹித் சர்மா, விராட் கோலி, நம்ம அஸ்வின், ரவீந்திர ஜடேஜா இவங்க 5 பேரால் ரொம்பவே சுலபமான ஒரு வெற்றியை நம்ம இந்திய அணி அடைஞ்சிருந்தாங்க. இப்படி இருக்க இரண்டாவது டெஸ்ட் மேட்ச் ஆட்டமும் இதே போல ரொம்ப ஒரு சுலபமான வெற்றியை நம்ம இந்திய அணி அடைஞ்சு 2-0 அப்படிங்கிற விதத்தில் இந்த டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்தின் சீரீஸை நம்ம இந்திய அணி கண்டிப்பாக கைப்பற்றுவாங்க அப்படின்னு நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இரவு தூங்க போற இந்த ஆட்டத்தில் நம்ம இந்திய அணி இந்த ஆட்டத்தில் ஜெயிக்கிறதுக்கான வெற்றிக்கான வாய்ப்பு ரொம்பவே இப்ப குறைஞ்சு போயிருக்கு. அதாவது இந்த ஆட்டத்தில் நம்ம இந்திய அணி கண்டிப்பாக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம இந்திய கிரிக்கெட் ரசிகர்கள் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு அதிர்ச்சி தரும் தகவல் இப்ப வெளியாகிருக்கு. ஸோ அது எப்படி நடக்க வாய்ப்பு இருக்கு? முதல் டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்தை 3 நாளில் முடிச்ச நம்ம இந்திய அணியால இன்னைக்கு நடக்க போற இந்த 2வது டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்தில் ஜெயிக்க முடியாத அளவுக்கு என்ன மிகப்பெரிய ஒரு பிரச்சனை உருவாகி இருக்கு அப்படின்னா, இன்னைக்கு வெஸ்ட் இண்டீஸ் ஸ்பெயின் ட்ரெண்டட் சிட்டியில தூங்க போற இந்த ஆட்டம் இன்னைக்கு மழையால பாதிக்கப்படும் அப்படின்னு இப்ப வானிலை வெதர் ரிப்போர்ட் அதிகாரப்பூர்வமா சொல்லியிருக்காங்க. அதாவது இன்னைக்கு மழையால ஆட்டம் எப்படி பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கு அப்படின்னா, இன்னைக்கு ஒரு பால் கூட வீச முடியாம முழு ஆட்டமும் பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு வெதர் ரிப்போர்ட் இன்னைக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த இடத்துல நீங்க யோசிக்கலாம், முதல் டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்தை 3 நாட்கள்ல நிறைவு செய்த நம்ம இந்திய அணிக்கு இன்னைக்கு டே 1 போனா கூட பரவாயில்ல, மீதி இருக்கிற 4 நாட்கள்ல கண்டிப்பா இந்த ஆட்டத்தில் நம்ம இந்திய அணி சுலபமா ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு நமக்கு தோணலாம். ஆனா அங்கதான் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய சிக்கலே இருக்கு. அதாவது அடுத்து ஆட்டம் நடக்க போற 4 நாட்களையுமே ஏதோ ஒரு நேரத்தில் கண்டிப்பா மழை பெய்து ஆட்டம் பாதிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி வெதர் ரிப்போர்ட் இப்ப அறிவிச்சிருக்காங்க. அதனால இந்த 2வது டெஸ்ட் மேட்ச் ஆட்டம் 5 நாட்களுமே நடக்கிறப்ப மழையால ரொம்ப பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு இப்ப ஏறக்குறைய உறுதி செய்யப்பட்டிருக்கு. அதனால இந்த ஆட்டம் கண்டிப்பாக பாத்தீங்கன்னா நம்ம இந்திய அணி விளாண்டு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தாலும் மழை குறுக்கிட்டு இந்த ஆட்டம் கடைசியா டிரால நிறைவடைகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்படின்னு இந்த வருத்தமான தகவல் பாத்தீங்கன்னா இப்ப வெஸ்ட் இண்டீஸ்ல இருந்து வெளியாக ஆரம்பிச்சிருக்கு. அதனால நம்ம இந்தியா இந்த ஆட்டத்தில் எவ்வளவு முயற்சி செய்தாலும் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகளை விட இந்த ஆட்டம் டிரா ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமா இப்ப உருவாகி இருக்கு. ஸோ இது எல்லாத்தையுமே தாண்டி ஆட்டம் நடக்கிற சில மணி நேரங்கள்லேயே நம்ம இந்திய அணி வெஸ்ட் இண்டீஸ் அணியை வீழ்த்தி இந்த 2வது ஆட்டத்தையும் கைப்பற்றுவாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஸோ இதை பற்றி இப்போ உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லிடுங்க.